Hi students, இந்த வீடியோவில் நம்ம டாட்டாலஜி அண்ட் கான்ட்ராடிக்ஷன் இதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட பாசிபிள் வேல்யூஸ் எல்லாமே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம டாட்டாலஜின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த பாசிபிள் வேல்யூஸ் எல்லாமே ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம கான்ட்ராடிக்ஷன்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம ஒரு ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப அந்த லாஸ்ட் காலத்தில் வரும் பார்த்தீங்களா வேல்யூஸ், அதுதான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பாசிபிலிட்டிஸ். சப்போஸ் அந்த லாஸ்ட் காலத்தில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே ட்ரீயாக இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டாட்டாலஜியாக இருக்கும். சப்போஸ் அந்த லாஸ்ட் காலத்தில் உள்ள எல்லா வேல்யூஸும் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டாட்டாலஜி ஆர் கான்ட்ரடிக்ஷன் அதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணினா போதும், அதை வச்சுட்டே நம்ம ஆன்சர் எழுதிடலாம். சரியா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 3 கொஸ்டின் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்துட்டு டாட்டாலஜின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக உள்ளது வந்து கான்ட்ரடிக்ஷன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, பி அண்ட் கியூ. தட் இஸ் பி அண்ட் கியூ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில் இந்த கனெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டாட்டாலஜின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பாசிபிள் வேல்யூஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த ட்ரூத் டேபிளில் அப்படி லாஸ்ட்டாக வரும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் காலம்ஸில் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காலத்தில் பி அண்ட் கியூவை எழுதிடலாம். இங்கே ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள், அதை அடுத்த காலத்தில் எழுதிக்கலாம். தட் இஸ் பி ஆர் கியூ. நெக்ஸ்ட் காலத்தில் இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். தட் இஸ் இஃப் பி தென் பி ஆர் கியூ. அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காலம், இதை ஃபில் பண்ணிடலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டோட பாசிபிலிட்டிஸை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஏதர் 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும், அல்லது ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸாக இருக்கும், அல்லது ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் செகண்ட் ட்ரூவாக இருக்கும், அல்லது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கும். அடுத்தது பிஆர்கியூ, இதை ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஆர் கனெக்டிவ் இதோட ட்ரூத் வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுலேயுமே எஃப் இருந்தது அப்படின்னா இந்த ஆன்சரும் எஃப்ஆக இருக்கும். ஓகேவா? அல்லது டிஆக இருக்கும். தட் இஸ் அதர்வைஸ் ட்ரூ. ஸோ இங்கே பி அண்ட் கியூ இந்த 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணலாம். இதில் 2 வேல்யூமே எஃப் வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நேர் வரக்கூடிய இந்த வேல்யூ மட்டும்தான் எஃப்ஆ இருக்கும், ரிமைனிங் எல்லாம் ட்ரூவாக இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் காலம் இதை ஃபில் பண்ணலாம். இங்கே நமக்கு கனெக்டிவ் என்ன இருக்குதுன்னா இஃப் தென். இந்த இஃப் தென் இந்த கனெக்டிவில் ட்ரூத் வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதுவோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ஆன்சர் ஃபால்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரூவாக இருக்கும். தட் இஸ் அதர்வைஸ் அந்த ஆன்சர் வந்து ட்ரூவாக இருக்கும். இந்த லாஸ்ட் காலம் இந்த வேல்யூ நம்ம ஃபில் பண்ணணும்னா பி அண்டு பிஆர்கியூ இந்த 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி தான் இந்த லாஸ்ட் காலத்தை நம்ம ஃபில் பண்ணணும். இதில் பி வந்துட்டு ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, பிஆர்கியூ வந்துட்டு தேர்டு காலமில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்டு தேர்டு காலத்தை கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் டிஆர் இருந்துட்டு செகண்ட் எஃப்க்கு மாறணும். அப்படி ஒரு காம்பினேஷனும் இங்கே இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் காலத்தில் உள்ள எல்லா வேல்யூவும் நமக்கு ட்ரீ தான் கிடைக்கும். சரியா? இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எல்லா பாசிபிலிட்டிஸும் ட்ரூவாக வந்ததுனால கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் டாட்டாலஜி. ஓகேவா? அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் இங்கே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வசதிக்காக அதை நம்ம ஆர்னு அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த டேபிளில் நம்ம எழுத முடியும். ஓகேவா? உங்களுக்கு இங்கே லாஸ்ட் காலத்தில் இங்கே எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அப்படி ஆர்னு ஒன்றும் அசைன் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு சிம்பிளி பி அண்ட் கியூ 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தே போல தான் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் காலத்தில் பி அண்ட் கியூ எழுதிக்கணும். அடுத்தது இங்கே என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுதோ எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடலாம். தட் இஸ் இங்கே ஒரு நெகேஷன் கியூ இருக்குது, இங்கே ஒரு நெகேஷன் பி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காலத்தில் நெகேஷன் பி, அடுத்த காலத்தில் நெகேஷன் கியூ, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் காலத்தில் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளவும் சேர்த்து நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். அடுத்த காலத்தில் இங்கே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அடுத்த காலத்தில் இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் அதை தான் நம்ம ஆர்னு அசைன் பண்ணியிருக்கிறோம், அதை அப்படி எழுதிக்கலாம். சரியா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் வரோன்னா ஏதோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் செகண்ட் ட்ரூவாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகே, தென் அடுத்ததாக நெகேஷன் பி எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா, இந்த பியோட வேல்யூஸ் இருக்குது பார்த்திங்களாமா, இதில் டி இருந்ததுன்னா இங்கே எஃப் வரும், அண்ட் இங்கே எஃப் இருந்ததுன்னா இங்கே டி வரும். அவ்வளோதான். இதில் இந்த ஃபஸ்ட்டு ட்ரூ வேல்யூவும் டி இருக்கிறதுனால இங்கே ஃபஸ்ட் ட்ரூ வேல்யூ எஃப் போட்டுறணும். அடுத்த ரெண்டு வேல்யூவும் இங்கே எஃப். ஸோ நெகேஷன் பியில் அடுத்த ரெண்டு வேல்யூவும் டி. ஓகே, தென் நெகேஷன் கியூவும் இதே போல் எழுதிடலாம். இதுக்கு நம்ம கியூவில் உள்ள வேல்யூஸை பார்த்துக்கலாம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே டி, ஸோ இங்குள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ எஃப், அடுத்த வேல்யூ இங்கே வந்துட்டு எஃப். ஸோ நெகேஷன் கியூவில் அடுத்த வேல்யூ டி. த நெக்ஸ்ட் வேல்யூ இங்கே டி, அதனால் இங்கே எஃப் போட்டுறணும். லாஸ்ட் வேல்யூ இங்கே எஃப், ஸோ இங்கே நெக்ஸ்ட் வேல்யூ டி. அடுத்த காலம் வேல்யூ எழுதுறதுக்கு பியோட வேல்யூ அண்ட் நெகேஷன் கியூ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது, நெகேஷன் கியூ வந்துட்டு ஃபோர்த்து காலத்தில் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில உள்ள அந்த கனெக்டிவ் சிம்பிள் வந்துட்டு இங்கே ஆண்ட். இந்த ஆண்ட் கனெக்டிவில் நம்ம ட்ரூத் வேல்யூஸ் எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் ட்ரூ போடணும், அல்லது ஃபால்ஸ், தட் இஸ் அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகேவா? அண்டு ஆர்னு ஒரு கனெக்டிவ் சிம்பிள் வரும் பார்த்தீங்களா, இதில் நம்ம ட்ரூத் வேல்யூஸ் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃபால்ஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஆன்சர் ஃபால்ஸ் அல்லது ட்ரூ. ஓகேவா? தட் இஸ் அதர்வைஸ் எல்லா வேல்யூவும் ட்ரூ தான். இங்கே கனெக்டிவ் ஆண்ட் இல்லையா, ஸோ ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த்து காலத்தில் உள்ள வேல்யூஸ் ரெண்டும் ட்ரூவாக இருக்குதா பாருங்கள். இதில் உள்ள அந்த செகண்ட் வேல்யூ ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் வரக்கூடிய வேல்யூ இங்கே ட்ரூ. ஓகேவா? பட் ரிமைனிங் பிளேசஸில் அந்த ஆப்ஷன் ஒன்றுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்னென்ன வேல்யூஸ் கம்பேர் பண்ணணும்னா, கியூவையும் இந்த பி அண்டு நாட் கியூ இந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில இங்கே ஆர் சிம்பிள் இருக்குது, அண்ட் இங்கே வந்துட்டு கியூ செகண்ட் காலமில் இருக்குது, பி அண்டு நாட் கியூ வந்துட்டு இந்த ஃபிஃப்த்து காலமில் இருக்குது. ஸோ செகண்ட் அண்டு ஃபிஃப்த்து காலத்தை கம்பேர் பண்ணலாம். அண்ட் ஆர் கனெக்டிவ் அப்படின்னாக்க ட்ரூத் வேல்யூஸ் எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ரெண்டும் எஃப்னா மட்டும்தான் எஃப், அதர்வைஸ் ட்ரூ. இதில் இந்த செகண்ட் அண்டு ஃபிஃப்த் இந்த ரெண்டு காலத்துலேயும் ரெண்டு வேல்யூவும் எஃப் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நேர் வரக்கூடிய இங்கே உள்ள வேல்யூ மட்டும்தான் எஃப், மீதி எல்லாமே ட்ரூ தான். சரியா? இந்த நெக்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணலாம். இது ஃபில் பண்ணுறதுக்கு நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இல்லை நெகேஷன் பி தேர்டு காலமில் இருக்குது, நெகேஷன் கியூ ஃபோர்த்து காலமில் இருக்குது. இன் பிட்வீன் இங்கே ஆண்ட் சிம்பிள் இருக்குது. ஆண்ட் கனெக்டிவில் ட்ரூத் வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் டீனா மட்டும்தான் ஆன்சர், நம்ம டீ போடணும், அதர்வைஸ் ஃபால்ஸ் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோவில் ரெண்டு வேல்யூவும் டி அப்படின்னா இந்த லாஸ்ட் உள்ளது மட்டும்தான். ஸோ அதுக்கு நேர் வரக்கூடிய வேல்யூ மட்டும்தான் இங்கே டி வரும், மீதி எல்லாமே இங்கே ஃபால்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ இந்த லாஸ்ட் காலம் இதை ஃபில் பண்ணலாம். இந்த ஆர் அப்படிங்கிறது நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்னா, இந்த வேல்யூ அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இந்த ரெண்டுக்கும் இடையில ஆர் சிம்பிள். இதில் உள்ள இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட் இதில் உள்ள வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்குது, இந்த லாஸ்ட் ப்ராக்கெட் இதில் உள்ள வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரெண்டு காலத்தையும் கம்பேர் பண்ணி இதில் ஆன்சர் எழுதலாம். இன் பிட்வீன் இங்கே ஆர் சிம்பிள் இருக்குது. இந்த ஆர் கனெக்டிவில் ட்ரூத் வேல்யூஸ் எப்படி எழுதுவோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ்னால் மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றபடி ட்ரூ தான். சரியா? இதில் இந்த ரெண்டு காலத்துலேயும் உள்ள வேல்யூஸை கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு வேல்யூஸுமே ஃபால்ஸ், அப்படி உள்ள ஆப்ஷன் ஒன்றுமே இல்லை. அதனால் இங்கே உள்ள எல்லா வேல்யூவும் ட்ரூ தான். ஓகே, இதில் இந்த லாஸ்ட் காலத்தில் உள்ள எல்லா வேல்யூவும் எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரூன்னு இருக்குது. ஸோ கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, டாட்டாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கான்ட்ரடிக்ஷன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். தட் இஸ் இந்த ட்ரூத் டேபிளில் உள்ள லாஸ்ட் காலமில் உள்ள எல்லா வேல்யூவும் நமக்கு எஃப் எஃப் எஃப்னு வரணும். இப்படி இருந்ததுன்னா இது வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். சரியா? இங்கே நமக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, பி அண்ட் கியூ, தட் இஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு காலத்தில் பி அண்ட் கியூ எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் இதோட பாசிபிள் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பாசிபிள் வேல்யூஸாக நமக்கு தெரியணும். அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் காலத்தில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் காலத்தில் இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ எழுதிக்கலாம். தென் அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இந்த நெகேஷன் ஆஃப் பிஆர்க்யூ இவ்வளோத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் எழுதியாச்சு. ஸோ லாஸ்ட் காலத்தில் இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடும். சரியா? நெக்ஸ்ட் பி அண்ட் கியூவோட பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எழுதிக்கலாம். தட் இஸ் எய்தர் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும், அல்லது ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ், அல்லது ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் செகண்ட் ட்ரூ, அல்லது ரெண்டுமே ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பி அண்ட் கியூ இதை ஃபில் பண்ணணும். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவ் வந்துட்டு அண்ட். இந்த அண்ட் கனெக்டிவில் நம்ம ட்ரூத் வேல்யூஸ் எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஆன்சர் ட்ரூ, அல்லது ஃபால்ஸ். தட் இஸ் அதர்வைஸ் வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸ். அண்ட் ஆர் கனெக்டிவ் வந்துட்டு இந்த வி ஷேப்பில் இருக்கும். இந்த கனெக்டிவில் நம்ம ட்ரூத் வேல்யூஸ் எப்படி எழுதுவோம்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எஃப்ஆக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ஆன்சர் எஃப்ஆக இருக்கும், அதர்வைஸ் ட்ரூவாக இருக்கும். சரியா? இதில் பி அண்ட் கியூ தட் இஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் காலம் இந்த வேல்யூஸ் கம்பேர் பண்ணலாம். இடையில ஆண்ட் சிம்பிள் இருக்கிறதுனால ரெண்டு காலத்தில் உள்ள வேல்யூஸும் டீயாக இருந்ததுன்னா மட்டும்தான் டீ போடணும், மீதி எல்லாம் ஃபால்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வேல்யூவில் மட்டும்தான் ரெண்டுமே டீயாக இருக்குது. ஸோ இது மட்டும்தான் டீ, ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்த காலம் பி ஆர் கியூ இதை ஃபில் பண்ணலாம். இந்த ஆர் கனெக்டிவ்க்கு டெஃபினேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ்னால் மட்டும்தான் ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. ஓகே, பி அண்ட் கியூ ரெண்டுலேயுமே ஃபால்ஸ் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக உள்ள வேல்யூ மட்டும்தான். ஸோ இதுக்கு நேர் வரக்கூடிய இங்குள்ள வேல்யூ மட்டும்தான் ஃபால்ஸ், மீதி எல்லாமே ட்ரூ தான். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் காலம் இதை ஃபில் பண்ணலாம். இது வந்துட்டு நெகேஷன் ஆஃப் பிஆர்கியூ. இந்த பிஆர்கியூ வந்துட்டு ப்ரீவியஸ் காலத்தில் இருக்குது, இதோட நெகேஷனை தான் எழுதணும். இதோட நெகேஷன் எழுத என்ன செய்யணும்னா, இங்கே வந்துட்டு டீ இருந்தது அப்படின்னா நெகேஷனில் வந்துட்டு ஃபால்ஸ் போட்டுடணும், அண்ட் இங்கே ஃபால்ஸ் இருந்ததுன்னா நெகேஷனில் டீ போடணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸ் டீ இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸும் ஃபால்ஸ் வரும், அண்ட் இங்கே லாஸ்ட் வேல்யூ மட்டும்தான் எஃப். ஸோ இங்கே உள்ள லாஸ்ட் வேல்யூ டீயாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம லாஸ்ட் காலம் இதை ஃபில் பண்ணலாம். இதில் ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் இங்கே இருக்குது, செகண்டாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்துட்டு அடுத்த காலம்ல இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காலத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி இங்கே வேல்யூஸ் எழுதலாம். இன் பிட்வீன் இங்கே சிம்பிள் வந்துட்டு அண்ட் இருக்குது. இந்த அண்ட் கனெக்டிவில் ட்ரூத் வேல்யூஸ் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ட்ரூனா மட்டும்தான் ஆன்சர் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகே, இந்த ரெண்டு காலம்ல உள்ள வேல்யூஸை கம்பேர் பண்ணுங்க. ஒரு பிளேஸ்லேயுமே ரெண்டு வேல்யூவும் டீயாக இல்லை. சரியா? அதனால் இங்கே வரக்கூடிய எல்லா வேல்யூவும் எஃப் தான். ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோட எல்லா பாசிபிள் வேல்யூஸும் ஃபால்ஸ்னு கிடச்சிருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். இதான் ஆன்சர்.